வெல்கம் டு சைவ சமையலறை. இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ரெசிபியாக பார்க்க போகிறது அப்பம். நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் காலையில் டிஃபனுக்கு இட்லி தோசைக்கு அடுத்தபடியாக இருக்கிறது அப்பம் தான். எல்லாருமே ஆப்பத்துக்கு சூப்பரான காம்பினேஷன் சொல்கிறது தேங்காய் பால் தான். ஆனால் என்ன கேட்டிங்கன்னா நான் சட்னின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எங்கள் அம்மா எப்போவுமே ஆப்பத்துக்கு சட்னி தான் செய்வாங்க, நானும் இன்றைக்கி சட்னி தான் செஞ்சுருக்கேன். இந்த சூப்பர் சாஃப்டான ஆப்பத்தை இப்போ எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இப்போ ஆப்பத்துக்கு ஊற வைக்கிறதுக்காக இங்கே ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான அரிசி பருப்பெல்லாம் ஒன்றா சேர்த்து ஊற வச்சிடலாம். முதல்ல 2 கிளாஸ் அளவு பச்சரிசி சேர்த்துக்கிடலாம். பச்சரிசி வந்து ரேஷன் அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை கடையில் வாங்கின அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல. இந்த அளவு எல்லாமே இதே கிளாஸ் அளவு தான் நம்ம எடுத்துருக்கோம். அதே மாதிரி 2 கிளாஸ் அளவு இட்லி அரிசி எடுத்துக்கிடலாம். அதே கிளாஸுக்கு 1/4 கிளாஸ் அளவு உளுந்தம் பருப்பு எடுத்துக்கிடலாம். அப்படியே 1 டீஸ்பூன் அளவு வெந்தயத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நல்லா தண்ணி விட்டு கழுவி எடுத்துட்டு வந்துடலாம். பார்த்தீங்கன்னா இப்போ அரிசி பருப்பெல்லாம் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த அரிசி பருப்புக்கு மேலே 1-2 இன்ச்சுக்கு தண்ணி நிற்கிற அளவு தண்ணி ஊற்றிட்டு இந்த பாத்திரத்தை மூடி 1-5 மணி நேரத்துக்கு இதை ஊற வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு எல்லாமே இப்போ நல்லா ஊறி இருக்கு. இப்போ மாவை அரைச்சிக்கிடலாம். மாவு அரைக்க நீங்கள் கிரைண்டர் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை மிக்சி யூஸ் பண்ணாலும் சரி, அது உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான். ஆப்பத்துக்கு எப்போ போட்டாலுமே நான் மிக்சியில் தான் அரைச்சிருக்கேன், ஆப்பமே நல்லாவே வந்திருக்கு. ஒரு சிலர் மிக்சியில் மாவு அரைச்சா நல்லா வராது அப்படிம்பாங்க, அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. நம்ம ஊற வச்ச அரிசியில் இருக்க தண்ணியோடவே சேர்த்து நம்ம அரைச்சிக்கிடலாம். இப்போ இந்த ஜாரில் எவ்வளவு கொள்ளுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கும். இதை இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். பார்த்தீங்கன்னா இப்போ மாவு நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த மாவு ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறகுறன்னு தான் அரைச்சிருக்கோம். இப்படி அரைச்சிக்கிட்டோம்னா ஆப்பம் வந்து ரொம்ப சூப்பராகவே வரும். இந்த அரைச்ச மாவை ஊற்றுறதுக்காக 1 ஸ்டீல் பாக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதில் ஊற்றிக்கிடலாம். மிச்சம் இருக்க அரிசி பருப்பு எல்லாத்தையுமே இந்த ஜாரில் போட்டு மாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம இன்றைக்கி ஊற வச்ச அரிசி பருப்பு இந்த ஜாரில் 3 ஈடு போடுற அளவுக்கு வந்தது. இப்போ பார்த்திங்கன்னா எல்லா மாவுமே அரைச்சாச்சு. கடைசியாக இந்த மாவை வழித்ததும் அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மிக்சி ஜாரையுமே அலசி அந்த தண்ணியுமே இந்த மாவோட ஒன்றா ஊற்றிக்கிடலாம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துட்டு இந்த கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கிடலாம். நம்ம அரிசி பருப்பு ஒன்றா ஊற வச்சு அரைச்சதுனால இந்த மாவை கையை விட்டு தான் கரைக்கணுன்றது இல்லை, ஆல்ரெடி அது கலந்து தான் இருக்குது. இந்த கரண்டி வச்சு அந்த உப்பை மட்டும் லேசாக கலந்து விட்டாலே போதும். இப்போ இந்த கரண்டியை எடுத்துட்டு இந்த பாக்ஸை மூடி 1-8 மணி நேரத்துக்கு இந்த மாவை புளிக்க விட்டுடலாம். மாவு பார்த்திங்கன்னா நம்ம முத நாள் நைட் அரைச்சி வச்சோம். இது மறுநாள் காலையில் மாவு நல்லாவே பொங்கி வந்திருக்கு. இதை ஒரு கரண்டி வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ ஆப்பத்துக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். மிச்சம் இருக்க மாவை நம்ம அப்படியே மூடிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா நம்மளுக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்து நம்ம செஞ்சுக்கிடலாம். இப்போ ஆப்பம் செய்ய எவ்வளவு மாவு தேவையோ அந்த அளவுக்கு மாவை மட்டும் இந்த கிண்ணத்தில் மாற்றி வச்சுருக்கேன். இதில் 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாவை நல்லா கரைச்சிக்கிடலாம். ஆப்பத்துக்கு மாவு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும், அப்போ தான் நம்ம ஆப்பத்தை ஊற்றி சுத்தம் போல் ஈஸியாக இருக்கும். தண்ணி மொத்தமாக ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துக்கிட்டோம்னா அந்த மாவு கரெக்டான பதத்துக்கு வந்ததும் நம்ம நிப்பாட்டிக்கிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா மாவு சரியான பதத்தில் இருக்குது. இப்போ ஆப்பை ஊற்ற ஆரம்பிக்கலாம். ஆப்பம் ஊற்றுறதுக்காக ஆப்பச்சட்டி அடுப்பில் வச்சு நல்லா சூடாக இருக்குது. இந்த சூடான ஆப்பச்சட்டியில் நம்ம கரைச்சி வச்ச மாவை 1 கரண்டி அளவு விட்டுட்டு இந்த 2 கைப்பிடியும் பிடிச்சி நல்லா ரவுண்டாக சுற்றி விட்டோம்னா அந்த மாவு எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். மாவு எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆனதும் மறுபடியும் அந்த ஆப்பச்சட்டி அடுப்பில் வச்சுட்டு அதுக்குண்டான மூடி வச்சு மூடிட்டு 2-3 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பரான ஆப்பம் இப்போ தயாராகிடுச்சு. நம்ம செஞ்ச இந்த ஆப்பத்துக்கு சைடிஷாக தொட்டுக்கிறதுக்கு நான் இன்றைக்கி வெங்காய சட்னி செஞ்சுருக்கேன். இதுக்கு பொட்டுக்கல்ல தேங்காய் சட்னி கூட ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ஒரு சிலருக்கு தேங்காய் பால் உடம்புக்கு ஒத்துக்காது, அப்படிப்பட்டவங்க தேங்காய் பால் இல்லாமல் ஒரு டிஃப்ரென்ஸுக்கு இந்த மாதிரி சட்னி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம இன்றைக்கி செஞ்ச இந்த சூப்பர் சாஃப்டான ஆப்பம் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.